வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். குழந்தைங்க கலர் கம்மியா இருந்தா அடுத்து விளையாடுற குழந்தைங்க சேர்ந்து விளையாட மாட்டேங்குது, நீ வந்து கலர் கம்மியா இருக்க, நீ கருப்பா இருக்க போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அம்மாவோட பயங்கரமான கண்ணீர் பார்த்து, இது ஒரு விஷயமா, இதெல்லாம் அசால்ட் மேட்ரு, பாப்பா வந்து சேர்த்து நீங்க இவங்க நல்லா ஃபேரா இருக்காங்க, பட் விளையாடுறவங்க எல்லாருமே நீ வந்துட்டு கருப்பா இருக்க வேணா விளையாடலன்னு சொல்லி சேர்த்துக்கல, அதனால எங்க பாப்பா ரொம்ப வருத்தப்படுது. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதாங்க, ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உடனே வந்துட்டு ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணும், யூஸ் பண்ணிட்டு இருக்க, நான் யூஸ் பண்ண டிப்ஸ் தான். நான் பாதாம் தேன் எல்லா வீடியோலயும் போட்டிருக்கேன், ஆனா இந்த வீடியோ நான் போட்டது இல்லை இது வரைக்கும். உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, இட்லி தோசை மாவுக்கு அரைப்பீங்களா, உளுந்து, உளுந்து எடுத்து மிக்சியில அரைச்சிருங்க. சும்மா ஒரு கைப்பிடி உளுந்த ட்ரையா மிக்சியில அரைச்சிட்டு அதை வந்து இந்த பவுடர் எடுத்து தேன் இருக்குல்ல, இந்த தேன் ஊத்தி, இது என் தங்கச்சி தான் மிக்ஸ் பண்ணா, இதை வந்துட்டு நல்லா போட்டு என்ன பண்ண கீதி சொல்லு, கமான் டிரான்ஸ்லேட், இதை வந்து போட்டு நல்லா பிசைஞ்சிடணும், சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். ஆக்சுவலி தேன்ல கலந்துட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் உளுந்த பருப்பு கெட்டியா இருந்தனே, அதனால கெட்டியாயி இப்படி ஆயிருங்க. இது தேன் உளுத்தம் பருப்பு மட்டும், அதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பூன்ல எடுத்து இதை கையில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஈர முகத்துல இதை கையில வச்சு இப்படி இப்படி அமுக்கணும். அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நீங்க வேணா மேல கொஞ்சம் தேன் ஊத்தி வச்சுக்கலாம், லூப்ரிகேட் ஆயிரும். அப்புறம் முகத்தை சோப்பட்டு கழுவிட்டு இது நிறைய நேரம் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸ் இப்படி வச்சு தைச்சிங்கன்னா அப்படியே மாவு மாதிரி வந்துடும், ஸ்கின் டைட் ஆயிரும், லிஃப்ட் ஆயிரும், செம வெள்ளையாயிரலாம், கலர் ஆயிரலாம். ஏன்னா வந்துட்டு திடீர்னு டேன் ஆச்சு என் தங்கச்சி ஐஷூலாம் கொஞ்சம் கலர் கம்மியானாங்க. உடனே கலர் ஆகிறதுக்கு உளுந்தம் பருப்பு வந்து பிக்மெண்டேஷன், மெலனின் பிக்மெண்ட்டை குறைச்சி ப்ளீச்சிங் ஏஜென்ட் பண்ணி நல்ல வெள்ளை வெள்ளையே நாக்கிறோம். நீங்க வேணா தலையிலிருந்து நெத்தியிலிருந்து கால் வரைக்கும் கூட தேய் தேய் தேய்ச்சி குளிப்பாடுங்க. ஆக்சுவலி இது பச்சைப்பால் ரோஸ் வாட்டர் அன்னனைக்கு மிக்ஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து பாலில் ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சு கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி வச்சு குளிப்பாட்டினா செம்ம கலர் வரும், அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் கரும் புள்ளிகளை குறைச்சு வெளுத்துரும் ஃபேஸ் உடம்பு எல்லாமே, ஸ்கின் கலர் கூட்டுறதுக்கு இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட், இயற்கையான ஒரு ஸ்கின் கலர் கலரிங் ஏஜென்ட். இந்த உளுந்தம் பருப்பை விட பெஸ்ட் கலர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. பாதாம் வந்து ஷைனிங் கொடுக்கும், இளமையாக்கும், சுருக்கத்தை குறைக்கும், ஸ்கின் லிஃப்ட் கொடுக்கும், அதெல்லாம் பண்ணும். பட் உளுந்தம் பருப்பு வந்துட்டு கலர் கொடுக்கும். யாருக்கும் தெரியாத ஒரு டிப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா? அது எதுனாலும் நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்துக்கோ. ஆக்சுவலி என் பொண்ணுக்குன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன், ஐஷுக்கு கீர்த்திக்குன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன், ஃபேஸ் மட்டும் கருப்பாயிட்டே போச்சு இவளுக்கு, நிறைய வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அது. அப்புறம் ஆக்சுவலி இது வந்து ஸ்கின்னும் டைட் பண்ணும், நல்ல ஸ்கின் தொங்கி இருக்கு உங்களுக்கு. வெறும் உளுத்தம் பருப்பு நீங்க வந்துட்டு அரைச்சிட்டு அந்த பவுடரை தேன் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும், தேன்ல கலந்து எதுவுமே கெட்டு போக, சோ ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் தேவையில்ல, அதை வந்து வச்சிருங்க. அதை வந்துட்டு டெய்லி எடுக்கும்போது இறுகிதான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி கையில வச்சு இப்படி அமைக்க, கொஞ்சம் நேரம் ஒரு 3 மினிட்ஸ் இப்படி அமைக்கிட்டே இருந்துட்டு ஈர முகத்துல இப்படி தேக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும், ஃபுல்லா அப்படியே பேக் மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவணும், கழுவுமோ வள வளன்னு இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊத்தி மசாஜ் பண்ணி கழுவணும், வேணா பால் ஊத்தி மசாஜ் பண்ணலாம். தெரியல, நாங்க ஒரு 15-20 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் கூட வச்சுக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. மீதி பேக் மாதிரி ஸ்கின் வந்துட்டு சுருக்கம் வராது. பாதாமும் சரி, இந்த உளுந்தம் பருப்பும் சரி, தேன்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் போடும்போது நீங்க அரை மணி கூட வச்சிருக்கலாம், ஃபேஸ் சுருக்கம் வராது, டைட் ஆகாது. அந்த கடலை மாவுலாம் போட்டு கழுவா மாட்டோம், முகம் சுருங்கும் இல்ல, இருக்கும், டைட் ஆகும், அந்த மாதிரி இது ஆகாது. இது வந்து வளவலான ஒரு பிளாஸ்டர் மாதிரி தான் இருக்கும், ஸ்கின்னும் நல்லா டைட் கொடுக்கும் மேம். தெரியல, இந்த முகம் தொங்காம இருக்குன்னா அது காரணம் உளுந்தம் பருப்பும் பாதாம் தேன் தான். ரெகுலராகவே இது அப்ளை பண்ணலாம், இது வந்து கலர் கொடுக்கும் மேம், நல்லா ஒயிட்டா எல்லாம் பால்கோவா தேவையில்லைன்னு வெள்ள வெள்ளையா இருக்கா, இது வந்துட்டு கருப்பா இருக்கும் உங்களுக்கு கலர் ஆகிறதுக்கு, சரியா எக்ஸ்ட்ரா கலர் ஆகும், நல்லா இருக்கும். இனி அழுக மாட்டீங்களே, பாப்பா போடுறீங்க கலர் ஆகி. உளுந்தம் பருப்பு கஷ்டமான விஷயமா மேம், நீங்க வந்து அன்னடிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நைட்டு காலையிலேயே கூட பாலில் ஊற வச்சுட்டு ஈவினிங்கா அதை அரைச்சிட்டு அதை வந்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். வேணா ரோஸ் வாட்டர் போடலாம், எனக்கு ரோஸ் வாட்டர் ஒரிஜினல் கிடைக்காது மேம், கருப்பாகும், அதனால எனக்கு எது ஒரிஜினல் தெரியாது. உண்மையாவே பன்னீர் ரோஜா இதழ் வாங்கி நீங்க ரோஸ் வாட்டர் தயார் பண்றீங்கன்னா ஓகே, அந்த அளவுக்கு பொறுமெல்லாம் எனக்கு இல்ல. எனக்கு ஒரு தடவை அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அப்பப்ப எடுத்து போடுறது அவ்வளவுதான். சோ இத பண்ணுங்க, குழந்தைங்க கலர் கம்மியா இருக்குன்னு கவலைப்பட வேணாம், எப்படி பிறந்த குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், சேஃப். லவ் யூ ஆல், நன்றி.